வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜ் பிரியாணி அதற்கு தேவையான பொருட்கள் 4 பெரிய வெங்காயம் 3 தக்காளி 10 பீன்ஸ் 2 கேரட் 5 பச்சை மிளகாய் 3 பிரிஞ்சி இலை 4 கிராம்பு 1 கடாயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து வறுக்கவும் வறுத்து வச்சத வரல்ல போட்டு இடிச்சு எடுத்து வச்சுக்கணும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை 1 கிராம்பு 1 ஏலக்காய் சேர்க்கவும் ஏற்கனவே நம்ம மசாலா பொருட்களை பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதனால இது வாசனைக்கு சேர்த்தா போதும் பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்க்கவும் புதினா சேர்க்கவும் வெட்டி வைத்த தக்காளியையும் சேர்க்கவும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்க்கவும் தேவையான அளவு உப்பு சேர்க்கவும் பீன்ஸ் கேரட் சேர்க்கவும் பத்து நிமிஷம் சுத்தணியில ஊற வச்சு ரெண்டா வெட்டி வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கவும் இடிச்சு வச்ச பொடியையும் சேர்க்கவும் 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்கவும் 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்தணும் 5 நிமிஷம் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்கணும் பாஸ்மதி அரிசியையும் சேர்க்கவும் அவ்வளோதான் நம்ம இனிமேல் தம் போட வேண்டியது அரிசி இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் குக்கரை மூடி விசில் போட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சுக்கணும் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் இருக்க கேஸை ஆஃப் பண்ணிடணும் அப்புறம் 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ண வேண்டியதான் அவ்வளோதான் சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி Thanks for watching this video. Like பண்ணுங்க, share பண்ணுங்க. மறக்காம ஹோம்மேட் ரெசிபிஸை subscribe பண்ணுங்க.